அதுக்கு தான் நம்ம அப்ளை இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். அவங்கள போட்டுட்டு உனக்கு நான் ஃபோன் பண்றேன். யோ மாமா சொல்லு. போன கட் பண்ணாத. கான்ஃபரன்ஸ்ல போட்டுருக்கேன். மச்சான் நான் ரமேஷ் பேசுறேன்டா. இன்னும் அவங்க வரல. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. வெயிட் பண்ணு. ஓகே. மாப்ள நானும் அதான் நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம பிளான் பீஸ் ஆயிருச்சோ. ஏய் ஏய் யாரும் பேசாதீங்க. ரெடி லைன்ல வரா. ஆ ரெடி சொல்லு. இப்போதான் ஆதி கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. லைட் ஹவுஸ் பக்கத்துல இருக்கிற A1 டீ ஸ்டால்ல வச்சு பணத்தை கொடுக்க சொல்லிருக்கான். சரி நீ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பு. ஒரு நிமிஷம். நீங்க சொல்றபடி எல்லாம் நான் செய்யறேன். பணம் எனக்கு பெருசு இல்ல. இந்த பிரச்சனையை உங்க கிட்ட கொண்டு வந்தது யாருக்கும் தெரிய வேணாம். ரெடி என்ன நம்ப ஐயா எங்க இருக்க? வண்டியில தான்யா இருக்கேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை. சரிங்கய்யா. சரி உன்னையவும் என்னையவும் தூங்க விடாம விரட்டுறதே இங்க வேலையா போச்சு. எவையாட்டிய எம எடுத்து பார்த்துட்டேன். டீ போடப்பா. எத்தனை? ஒருத்தன் ஒரு டீ தானப்பா குடிப்பான். குடிக்கிறவங்களும் இருக்காங்க. தூண்டில் போடுறவனுக்கு தக்க மேல தான் கண்ணு இருக்கணும். ரமணா ஏய் ரெட்டி வந்துட்டான் போ. நீ வரல? நான் இங்கே இருக்கேன். நீ மட்டும் போ. ரமணா திரும்பி வர வரைக்கும் போனை கட் பண்ணாத. சரிண்ணா. வண்டி எடுறா. நான் ரமணா. வண்டி எடுன்னு சொல்றல்ல. அட என்ன வதேர அம்மா தூரம் உன்னை பார்க்க தான் ரமணா. தெளி என்ன வதேர சொல்லி விட்டுருந்தா நானே வந்திருப்பேனே. சரி டீயா காஃபியா? ஏய் உனக்கு பால் தானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போனமா வந்தமான பால் குடிக்கிற நேரமா? என்ன ரமணா? ஒண்ணு ரமணா சுற்ற போகுது. சார் உங்களுக்கு என்ன தேர ரெண்டி சொல்லிக்கிற? இன்னொன்னு ஆதிக்கு. சார் நான் அவனை பார்த்து 6 மாசம் ஆச்சு. ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவன் ஃபயரை க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. பொண்டாட்டி புள்ளியோட வந்து நின்னேன். திருந்தி வாழ போகிறதா சொன்னேன். பழைச்சி போன் விட்டேன். ஆனால் நீ சார் சார் என்னை போட்டா சார். சார் இந்த ஒரு தப்பா என்னை மடிச்சு விட்ரு சார். நான் இங்கே கங்கை நேரத்தில் போய் போச்சுக்கேன் சார். ப்ளீஸ் சார் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். சார் என்ன சுட்டுறாரு சார். போ.
ரமேஷ். ஆ, எவ்வளோ தூரம் இருக்கும்? 10 அடி இருக்கும். இப்போ 20 ஃபீட் கிராஸ் பண்ணியிருப்பான். ரமணா, தெரிந்தவன் ஒரு தடவை தான்டா மன்னிப்பு கேட்பான், திரும்ப திரும்ப கேட்கறவன் திருந்தவே மாட்டான். பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வரும் பிரபல ரவுடி ஆதியின் கூட்டாளி ரமணா இன்று அதிகாலையில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டான். இவன் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் போலீஸ் கமிஷனர் முன்னிலையில் தான் திருந்தி வாழப்போவதாக உறுதியளித்திருந்தான். ஆனால் ஆதியோடு சேர்ந்து பிரபல தொழிலதிபர் சஞ்சீவி ரெட்டியை மிரட்டி பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபடும் போது தடுக்க முயன்ற போலீசாருடன் நடந்த மோதலில் போலீசார் ரமணாவை சுட்டுக் கொன்றனர். இந்த ஆபரேஷனில் எழுந்திருக்கணும். ஏதுரா, இது உனக்கு பிடிக்கும்னு சொன்னல்ல, அதான் ஆட்டியோ போட்டு தந்தேன். எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், ஏன்டா இப்படி பண்ற? சரி, அதை விடு. நீ என்னமோ மீன் மீன் சொல்லிட்டு இருந்திய, உங்க வீட்டுல என்ன மீன் குழம்பா? போடா தீனி பண்டாரம், நம்ம குறிக்கோள் அடையற வரைக்கும் சோர்ந்து போக கூடாதுன்னு விவேகானந்தரே சொல்லிருக்காரு. ஆமா, உன் குறிக்கோள் என்ன? நான் நல்லா படிச்சு பெரிய டீச்சர் ஆவேண்டா. நீ அது அது வந்து அதையும் நீயே சொல்ல. நானே வா. எனக்கு ஏரோப்ளேன் ரொம்ப பிடிக்கும்டா. அதுக்காக நம்மால ஏரோப்ளேன்லாம் ஆட்டிய போட முடியாதுப்பா. ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? நீ நல்லா படிச்சினா அந்த ஏரோப்ளேன்கே டிரைவர் ஆயிடலாம்டா. அதுதானே வீடு? அது ஏரோப்ளேன்ல நொக்கார வச்சு ஓட்டிட்டு போனா இல்லையா பாரு. ப்ராமிஸ் ப்ராமிஸ். போலீஸை உடனே அடிச்சிட்டாங்க. குட் மார்னிங் ஐயா. குட் மார்னிங் சொன்னீங்க ஐயா, என்ன நடந்தது ஐயா? அங்க என்ன? ஒன்னு இல்லைங்கய்யா. கனவா? இல்லைங்கய்யா. பகல் கனவு பலிக்காது, வண்டியாடு. எப்பவும் என் கனவே என்கவுண்டர் பண்ணுங்க ஐயா. அவங்க இல்லாங்கய்யா, தூங்கிட்டு இருக்காங்க. நீ ஃபீல் பண்ணாத, வண்டியை நேராக பார்த்து ஓட்டு. ஒன்றா பார்த்தா ஓட்ட முடியும். எங்கய்யா, இந்த ஆப்ரேஷனுக்காக எல்லாரும் விடிய விடிய ஒன்றா தான் கண் முழிச்சோம். நாங்கள்லாம் வெம்பி போன கத்திரிக்காய் மாதிரி சுருங்கி சுருங்கி போய் கிடக்கோம். ஆனால் நீங்கள் மட்டும் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்த ஆப்பிள் மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கீங்களே, அது எப்படிங்க ஐயா? அது சரி, இதுக்கிட்ட நேராக பார்த்து ஓட்டுன்னு சொன்னீங்களாக்கு. அவ சொன்ன மாதிரி படிச்சிருந்தா பெரிய பைலட் ஆயிருக்கலாம். இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டுறாத. அது இல்லைங்க ஐயா, இதாங்க தூங்குறாரா முழிச்சிருக்காரான்னு தெரியலையே. நம்ம பொழப்பு சிங்கத்துக்கு சிக்கெடுத்த மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ரமணாவ போட்டது நல்ல விஷயம்தான். ஆனா ஆதிய மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், எங்க டார்கெட் ரமணா தான். என்னையா, இவங்க எல்லாம் இப்போ தான் வராங்க? ஆபரேஷனில் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க சார். ம், நான் தான் ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருந்தேன். ரைட், ஓகே, டேக் கேர் சார். நீ
இன்னைக்கு தப்பிச்சிட்டீங்க. இவன் தூங்கிட்டாங்க மாமா. நீ மட்டும் சொல்லு சித்தப்பா. எப்பவும் இதே சொல்லுங்க. கடைசியில் என்னதான் மாட்டி விடுவீங்க? என்னாச்சு? ஆமா எப்போ என்ன மச்சான்?